அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. எல்லாரும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களும் இது ஒரு நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த குரு பெயர்ச்சி வரட்டும் அப்படின்னு தான் ஒரு பேச்சு வரும். அப்போ அந்த எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 13/11/2021 நவம்பர் 13 அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அன்பு நேயர்களே, நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள், இன்னும் கூட வாழ்க்கைக்கு தேவையான ரெமிடிஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக அது கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குரு பெயர்ச்சிக்காக குரு பெயர்ச்சி பிராயச்சித்த பரிகார ஹோமம். 12 ராசி அன்பர்களையும் ஒன்று திரட்டி நவம்பர் 14 குரு பெயர்ச்சி விழா முன்னிட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் அவங்களுடைய தொழிலுக்காக, பிஸ்னஸ்க்காக, அல்லது அவங்களுடைய ஜாப், அவங்க குடும்பம் நேச்சர் சம்பந்தப்பட்டது, குடும்ப கஷ்டங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும் என்பதற்காக 12 ராசி அன்பர்களுக்கும் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி இணையர்கள் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் அதுக்கான யந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்கள் ராசிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து புக் பண்ணிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, குரு பெயர்ச்சி ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களே, உங்களுடைய துன்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. ஏன் இப்படி சொல்கிறோம்னா, இது நாள் வரையில் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் அந்த 10 அதிபதியோடு சனி பகவானோடு இணைந்திருந்தார். அப்போது சனி பகவானோடு கூடிய குருவாலே மேஷராசிக்கு அவ்வளவு பெரிய நன்மைகளை செய்ய முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இப்போ பாருங்கள், அந்த குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார். பொதுவாகவே ஒரு ராசிக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், உத்தியோகம் அல்லது தொழில், அந்த தொழிலில் என்ன கிடைக்கணும், லாபம் கிடைக்க வேண்டும். அந்த லாபத்தை வழங்கக்கூடிய ஸ்தானத்திற்கே அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் என்று சொல்கின்ற பொழுது, மேஷராசி அன்பர்களே, இது உங்களுக்கு ஒரு அற்புதமான பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். பல விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேஷராசி அன்பர்களே. 11 வீட்டில் இருக்கக்கூடிய குரு இன்னும் கூட உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்கள் ராசிக்கு வர இருக்கின்ற மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு வர இருக்கின்ற ராகுவுடைய அந்த கொடிய பார்வையை கூட இவருடைய அந்த குருவுடைய தொடர்பாலே அது குறையும். அப்போது மேஷராசிக்கு ஒரே கல்ல 2 வாங்கா என்று தான் சொல்லுவேன்னா, ராசிக்கு மேஷராசிக்கு ராகு உள்ளே வருகின்ற பொழுது மேஷத்துடைய தன்மை மாறிவிடும். அந்த ராகு குருவை தொடுகின்ற பொழுது நிச்சயமாக ராகுவால் பாதிப்பு ஏற்படாது. அப்போ எப்படி பார்த்தாலும் மேஷராசி என்பர்களே, இந்து குரு பெயர்ச்சி 11 வீட்டுக்கு வரக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குருவால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசி முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே. இதனால் வரையில் உங்களுக்கு தொழில்துறையில் என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்குது, தொழிலில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் கை நழுவி போயிருக்கும், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பில் பேமெண்ட்ஸ், உங்களுடைய வருமானம் குறைந்திருக்கும், அதே சமயத்தில் பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக தான் சாமி இருக்குது, ஆனால் என்னுடைய ரொட்டேஷன் குறைஞ்சி போச்சு, எனக்குடைய கடன் சுமைகள் அதிகரித்து போச்சு, நான் எல்லாத்தையுமே வந்து வித்துட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன், என் பிஸ்னஸ் தான் இருக்குது, இதை உன்னையாவது நான் காப்பாற்றணும் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி மேஷராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். கவலைப்படாதீர்கள் மேஷராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அசுர பலத்தை, யான பலத்தை கொடுக்கும். எப்பேற்பட்ட விஷயத்தையும் எப்பேற்பட்ட சவால்களையும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய வல்லமை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேலும் உங்களுக்கு ஒரு கஜபலம், யான பலம் கிடைக்கின்ற பொழுது இன்னும் கூட உங்களால் எதிர்த்து போரிட முடியும். நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சியாக அமைகிறது.
அப்போ தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், தொழில வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதே போல மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், அது சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், ஸோ உங்களுக்கு கோர்ட்டு கேஸ், எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் கூட காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கோ அல்லது ஒரு செட்டில்மெண்ட் வருவதற்கான சான்சஸ் கூட கட்டாயம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வருமானம் சிறப்பான வருமானமாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். வருமானமே இல்லாமல் இருந்து வரக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான, பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமானதாகவே இருக்கின்றது. அதே போல் உங்களுடைய தேவையில்லாத அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், ஸோ உங்களுடைய எக்ஸ்பென்சஸ்லாம் குறைந்து இன்னும் கூட லாபம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. திடீர் அந்த பணப்புழக்கம் ஃப்ளோ, ஃபண்டு ஃப்ளோ நல்ல முறையில் இருக்கும், ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும். அதே போல் மேஷராசி அன்பர்களே, ஆரோக்கியம் கைகூடும். இந்த நாள் வரையில் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால், நிச்சயமாக ப்ராப்ளம், ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்கும். சின்ன சின்ன வயசாக ஒரு 45 வயசு 50 வயசு இந்த மாதிரி நபருக்கு மேஷராசி, அது ஆணோ பெண்ணோ இருந்தாலுமே கூட அவங்களுக்கு கூட ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கான ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் மேஷராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரிதான், இன்னும் கூட அந்த பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பை சேர்ந்த ஜாதகருக்கு, மேஷராசி அன்பர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதற்கான வாய்ப்புகள் கைகூடுகிறது மேஷராசி அன்பர்களே. அப்போ டெம்பரவரியாக இருக்கீங்க, ஒசியலாகவே இருக்கீங்க, உங்களை பர்மனன்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் உண்டு. அதே போல் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கீங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதுலேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கோ இல்லை வந்து அரசாங்கத்தோடு இன்னும் நெருக்கமான ஒரு தொடர்பு ஏற்படுவதற்கோ உங்களுடைய பேர் புகழ் மேலோங்குவதற்குமான சான்சஸ் அதிகமாகவே இருக்கிறது மேஷராசி என்பர்களே. உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே நன்மை நடைபெறுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையிலே கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவுடைய தொடர்பு கிடைக்கிறதுனால உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த குரு பகவான் நல்ல புத்திகளை கொடுப்பார், நல்ல நற்சிந்தனைகளை உண்டு பண்ணுவார். அதே போலதாங்க திருமண யோகம், திருமண பாக்கியம், தடைப்பட்ட திருமணங்கள், இது எல்லாமே கூட மேஷராசிக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகமாக உள்ளது. அடுத்ததான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே நீண்ட நெடும் காலமாக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துகிறது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் கூட அந்த ராகு உங்கள் ராசிக்கு வந்தாருனாக்கா அதுக்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ குழந்தை பாக்கியம் இந்த குருவால் உங்களுக்கு கை கொடுக்கும், நன்மை நடக்கும் என்பதையும் நீங்கள் அந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். அதே போல் அரசியலை சார்ந்தவர்களுக்கும் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும் ஒரு கை கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதமாக இந்த குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. ஸ்பெசிஃபிக்காக அரசியலையும் சினிமாவையும் எடுத்துக்கொண்டால் இனிமே தான் உங்களுக்கு லைஃபே இருக்குது, இதுவரையிலும் நடந்தது லைஃபே இல்லை, அது ஒரு புரட்டி போட்டெடுத்து தலைகீழை மாற்றிடுத்து என்று தான் உங்களை சொல்ல வேண்டும். ஸோ இனி வரக்கூடிய காலம், எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். அந்த சிறப்பானதாக அமைவதற்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு உதவும் என்பதை சொல்லிக்கொண்டு, நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கான பொதுவான பலன்களாகும். இன்னும் கூட டீட்டெயிலாக வேணும்னா உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு நாம் பார்க்கலாம். அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் நாம் சொன்னதைப் போல குரு பெயர்ச்சி ஹோமம், குரு பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்காகவும் நவம்பர் 14 நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் இந்த பிராயசித்த பரிகார ஹோமத்தில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், ராசி என இதற்கான பிரார்த்தனை, உங்கள் கம்பெனிக்காக பண்ணுறீங்களா, உங்கள் ஜாபுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ரிலேஷனுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ஃபேமிலிக்காக பண்ணுறீங்களா, அல்லது உங்களுடைய ஸ்ட்ரகிளிங், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளுக்காக, வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், எதுக்காக நீங்கள் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறீங்க என்ற விவரங்களை பதிவு செய்து
இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய கருணை நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.